नमच्चिवायम नमच्चिवायम जय वाराहि जय जय वाराहि உலகெங்கும் வாழக்கூடிய ட்ரீம் மேக்கர்ஸ் யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் ஈசனேசன் சுவாமிகளுடைய நல்லாசிகள் வாழ்த்துக்கள். ஜெய்வாராகி ஜெய் ஜெய்வாராகி. இந்த செப்டம்பர் மாதம் 12 ராசி அன்பர்களுக்கும் எப்படி இருக்குன்னு ரொம்ப ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக பார்க்க இருக்கின்றோம். பார்க்க இருக்கின்ற இந்த ராசி பலனாகப்பட்டது உலகம் முழுவதும் வாழக்கூடிய கொடான கோடி 12 ராசி அன்பர்களுக்குமான பொதுவான பலனாகும். எந்த ஒரு தனிப்பட்ட நபருக்கும் இது பொருந்தாது. அப்படி பொருந்த வேண்டும் என்று சொன்னால் அதுக்கு உங்களுடைய பர்த் சார்ட் பிறப்பு ஜாதகத்தை கொண்டு பார்க்கும்போது தான் இப்போ என்ன தசாபுத்திகள் நடக்குது, இப்போ என்ன கோச்சாரங்கள் நடக்குது, அந்த தசாபுத்தியின் நன்மை தீமையை ஆராய்ந்து தான் உங்களுக்கான துல்லியமான பலன்களை சொல்ல முடியும். இந்த நன்மைகள் உங்களுக்கு நடக்குமா, இன்னும் எத்தனை நாள் ஆகும் கஷ்டம் தீர்றதுக்கு, இதெல்லாம் உங்கள் ஜாதகத்தை கொண்டு தான் பலன் சொல்ல முடியும் என்பதை சொல்லிக்கொண்டு வாருங்கள் அன்பர்களே. செப்டம்பர் மாத ராசி பலனை காண்போமாக. அன்பார்ந்த மேஷராசி அன்பர்களே, மேஷராசி அன்பர்களே, இந்த செப்டம்பர் மாதம் ஒரு அற்புதமான மாதமாக அமைகிறது. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் பகவான் ராசிக்கு அஞ்சாம் வீடாகிய சிம்மத்திலே அமர்ந்திருக்கிறார், அஞ்சு கூடியவனோடு அமர்ந்திருக்கிறார். இது ஒரு சிறப்பான அமைப்பு. அடுத்த அவர் அடுத்தடுத்த மாதங்களில் பார்த்தீங்கன்னாக்கா ஆறாம் வீடாகிய கன்னிக்கு செல்ல இருக்கின்றார். அப்போ இந்த மாதத்தை பொறுத்தவரையில், செப்டம்பர் மாதத்தை பொறுத்தவரையில் மேஷராசிக்கு ஒரு அற்புதமான அருமையான மாதமாக அமைகிறது. உங்களுடைய கடன் சுமைகள் கடன் பிரச்சனைகள் இதெல்லாம் குறையிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அதே போல் சமுதாயத்தில் அல்லது சொசைட்டியில் அல்லது நீங்கள் வேலை செய்கிற இடத்துல உங்கள் தொழிலில் உங்களுக்கு இருந்து வரக்கூடிய அந்த தொந்தரவுகள், வீண்பழி அவமானங்கள், தலைமுனைகள், வம்பு வழக்கு, கேஸு, கோர்ட்டு கேஸு, வீண் செலவுகள், விரயங்கள், சண்டை சச்சரவுகள், மனக்கசப்பு இதெல்லாம் இருந்து வருவது சகஜம். நீங்கள் ரொம்ப நம்பக்கூடியவர்கள், நீங்கள் ரொம்ப நம்பி இருந்தவங்களே சமயத்தில் அவங்களை ஏமாற்றி இருப்பாங்கங்கிறது தான் உங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயமாக இருக்கும், ஜீர்ணிக்க முடியாத ஒரு விஷயமாக இருக்கும். ஸோ அப்படிலாம் பார்க்கின்ற பொழுது அந்த சுவடுகள் எல்லாம் மாறி ஒரு மனக்கஷ்டங்கள் எல்லாம் விலகி, மனக்கவலைகள் எல்லாம் விலகி மீண்டும் ஒரு உயர் நிலைக்கு அல்லது ஒரு சந்தோஷமான மனநிலைக்கு வரக்கூடிய ஒரு அற்புதமான வாய்ப்பை இந்த செப்டம்பர் மாதம் உங்களுக்கு பெற்றுத்தருகிறது. அப்போ இந்த நன்மை உங்களுக்கு நடக்கும் அல்லது நடக்குமா நடக்காதா அப்படிங்கிறத நீங்கள் உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை கொண்டு நீங்கள் சரிபார்த்து கொள்ளுங்கள். அன்பார்ந்த ரிஷபராசி அன்பர்களே, ரிஷபராசியை பொறுத்தவரையில் இந்த மாதம் கை கொடுக்கக்கூடிய மாதமாக அல்லது உங்களுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய மாதமாக அமைகிறது. ஏன்னா எப்படி மேஷத்துக்கு அஞ்சாம் இடத்துல அவங்க ராசிநாதன் அமர்ந்திருக்கிறாரோ அதை போல இந்த மாதம் உங்களுடைய ராசிநாதன் சுக்கிர பகவான் ரிஷபராசிக்கு ஐந்தாம் இடமாக கன்னியிலே அமர்ந்திருக்கிறார். இது ஒரு நல்ல அற்புதமான அமைப்பு, கிரக அமைப்பாக அமைகிறது. ஏன்னா இரண்டுக்குடையவனுடைய இரண்டுக்கும் அஞ்சுக்கும் உடையவனாக அந்த புதன் பகவான் அமைந்து விடுகிறார். அதனால் ரிஷபராசியை பொறுத்தவரையிலே புதன் சுபராக மாறிவிடுகிறார். அப்போ சுபருடைய வீட்டில் அமர்ந்திருக்கக்கூடிய உங்களுடைய ராசிநாதன் எல்லா வகையிலும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறார் ரிஷபராசி நேயர்களே. குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், உங்கள் தொழிலில் இருந்து வரக்கூடிய தொழில் பிரச்சனைகள், கட்டுமான தொழிலில் இருந்து வரக்கூடிய பிரச்சனைகள், மெயினாக உங்களுக்கு இருந்து வரக்கூடிய ஃபண்டு டிமாண்ட், பணம் பற்றாக்குறை, இந்த ஒரு 10 ரூபா இருந்த வேலையை முடிச்சிடலாம், ஒரு 5 ரூபா இருந்த வேலையை முடிச்சிடலாம் அப்படின்னு உங்களுக்கு இருந்து வரக்கூடிய அந்த பண பற்றாக்குறை, பண தேவைகள் அதெல்லாம் சரியாகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு ரிஷபராசி நேயர்களே. ஸோ அந்த ஃபண்டு டிமாண்ட் சரியாச்சுனாலே ஒரு ஃப்ளோ, ஒரு ஃபண்டு ஃப்ளோ அல்லது ரொட்டேஷனுக்கான மாதமாக இந்த மாதம் அமைகிறது. அப்போ தொழில்துறை எப்படி இருக்கும்னு கேட்டால், தொழில்துறை சிறப்பானதாகவே இருக்கும், வருமானம் அதிகரிக்கும், தொழிலில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும். அதே சமயத்தில் ரிஷபராசி நேயர்களே, உங்களுக்கான வரவு செலவுகள் அதிகரிக்கும், அதனால தான் சொன்ன ரொட்டேஷன் அதிகரிக்கும். அப்படி பார்க்கின்ற பொழுது இந்த மாதம் செப்டம்பர் மாதம் சிறப்பான மாதமாக அமைகிறது. எல்லா துறைக்கும் வேலைவாய்ப்பாகட்டும் குடும்பமாகட்டும் எந்த இடத்தில் எடுத்துட்டாலும் ரிஷபராசிக்கு இந்த மாதம் ஒரு சிறப்பான மாதமாக அமைகிறது. இது மேலும் உங்களுக்கு சிறப்பாக அமைய வேண்டும் என்று சொன்னால் அதுக்கு நீங்கள் உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை ஒரு வாட்டி செக் பண்ணிக்கிறது சிறப்பு.
அடுத்ததாக மிதுன ராசி அன்பர்களே, மிதுனத்தை பொறுத்தவரையில் உங்களுடைய ராசிநாதன் ராசிக்கு நாலாவது மூன்றாவது வீட்டிலே அமர்ந்து இருக்கிறார். அதுவும் எப்பொழுதும் போல சூரியனோடு இணைந்திருக்கிறார். சூரியன் பிளஸ் அந்த புதன் காம்பினேஷன் அப்படியே தொடர்ந்து கண்டினியூ ஆகிட்டே இருக்கு. அப்படி பார்க்கின்ற பொழுது மிதுனராசி அன்பர்களே, இந்த செப்டம்பர் மாதம் ஒரு குதூகலமான மகிழ்ச்சியை சந்தோஷத்தை தரக்கூடிய மாதமாக அமைகிறது. இந்த மாதம் என்றுள்ளதான் குரு பகவானுடைய வக்ர நிவர்த்தி நடைபெற இருக்கின்றது. இதெல்லாம் வச்சு பார்க்கின்ற பொழுது மிதுனராசி அன்பர்களே, உங்களுக்கு இருந்து வரக்கூடிய தடைகள், எந்த விஷயத்தை எடுத்தாலும் எதில் எடுத்தாலும் தடைகள் இருந்துட்டு வருது. அந்த தடைகள் எல்லாம் விலகக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக இந்த மாதம் அமைகிறது. அதோடு மட்டுமல்ல, இந்த தடைகள் எல்லாம் விலகி செய்தேன், அதாவது உங்கள் தொழில் சம்பந்தப்பட்டதாக இருக்கலாம், ஒரு வேலைவாய்ப்பு சம்பந்தப்பட்டதாக இருக்கலாம், குடும்பம் சம்பந்தப்பட்டதாக இருக்கலாம், உறவு முறைகள் ரிலேஷன்ஷிப் சம்பந்தப்பட்டதாக இருக்கலாம். ஸோ எந்த இடத்துல உங்களுக்கு அந்த தடைகள் இருந்து வருதோ, பணம் காசு கொடுக்கல் வாங்கலையாக இருக்கலாம், இன்ட்ரெஸ்ட் சம்மந்தப்பட்டதாக இருக்கலாம், பேங்க் லோன் சம்மந்தப்பட்ட வம்பு வழக்குகள், அவள் இந்த மாதிரியான பிரச்சனைகள் எல்லாம் இருக்குமே ஆனால் இந்த பிரச்சனைகள் எல்லாம் சற்று குறைவதற்கான ஒரு அரிய வாய்ப்பை இந்த செப்டம்பர் மாதம் உங்களுக்கு பெற்றுத்தருகிறது மிதுன ராசி அன்பர்களே. அப்போது ஓரளவுக்கு வெற்றியை தரக்கூடிய ஒரு மாதமாக, ஒரு மகிழ்ச்சியை தரக்கூடிய மாதமாக, அதே சமயத்தில் முன்னேற்றத்தை தரக்கூடிய மாதமாக மிதுனராசிக்கு இந்த செப்டம்பர் மாதம் அமைகிறது. அப்போ இது மேலும் உங்களுக்கு இது அமைய வேண்டும், இது எனக்கு இப்படி இருக்குது சாமி, எனக்கு இதெல்லாம் சரி பண்ணணும் அப்படின்னாக்கா அது உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை கொண்டு சரி பண்ணிக்கொள்வது சிறப்பித் தருவதாக இருக்கும். அடுத்ததாக கடகராசி அன்பர்களே, கடகத்தை பொறுத்தவரையில் இது ஒரு அற்புதமான மாதம். ஏன்னா கடகராசியை பொறுத்தவரையிலே கடந்த பல மாதங்களாக, ஒரு ஆறு மாசமாக, அதுக்கு முன்னாடி ஒரு மூணு வருஷமாக நாலு வருஷமாக கஷ்டப்பட்டு இருந்தாங்க, நடுவில் ஒரு ஆறு மாதம் அவங்களுக்கு நல்லா இருந்திருக்கும், திரும்பவும் ஒரு ஆறு மாதம் பேடாக இருந்திருக்கும். இப்படியே ரொட்டேஷனில் மாறி மாறி அப் அண்ட் டவுன்ஸ் அந்த கடகராசி என்பவர்கள் சந்தித்து வருகிறார்கள். வாழ்க்கையில் பல ஏற்ற இறக்கங்களையும் நெளிவு சுழுவுகளையும் அதே போல் நண்பர்களையும் எதிரிகளையும் சந்தித்து வரக்கூடிய ஒரு மனிதர்கள் இந்த கடகராசி என்பது. ஆணாக இருந்தாலும் சரிதான், பெண்ணாக இருந்தாலும் சரிதான். அப்போது இந்த கடகராசி என்பவர்களுக்கு இந்த செப்டம்பர் மாதம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறனால, இரண்டு கூடியவன் இரண்டிலேயே இருக்கிறார், தொழில் ஸ்தான அதிபதியும் இரண்டில் இருக்கிறார், லாபஸ்தான அதிபதி மூன்றாம் இடத்தில் அமர்ந்திருக்கிறார். அதே போல் மூணு பன்னெண்டுக்குரிய புதன் பகவான் அவரும் இரண்டாவது வீட்டில் அமர்ந்திருக்கிறார். அப்போ இந்த கிரக அமைப்புகள் எல்லாம், இரண்டு கூடியவன் பதினொன்று கூடியவன் பத்து கூடியவன், இந்த கிரக அமைப்புகள் எல்லாம் கடகராசிக்கு சாதகத்தை தருகின்ற காரணத்தினாலே கடகராசி அன்பர்களே இந்த மாதம் ஒரு அற்புதமான மாதமாக, கை கொடுக்கக்கூடிய மாதமாக, நினைத்ததை சாதிக்கக்கூடிய மாதமாக, நல்லது நடக்கக்கூடிய மாதமாக, ஹெல்த்தில் நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும், அதே போல் வருமானங்கள் அதிகரிக்கும், வேலைவாய்ப்புகள் கிடைக்கும், இப்படி பல விஷயங்கள் சாதகமாக அமைகிறது கடகராசி அன்பர்களே. இந்த சாதகம் மேலும் உங்களுக்கு கை கொடுக்க வேண்டும், அல்லது இந்த சாமி நீங்கள் நல்லது சொல்லியிருக்கீங்க, அந்த நல்லது எனக்கு நடக்குமா அப்படின்னு கேட்டிங்கனாக்கா அதுக்கு உங்களுடைய ஜாதகத்தை தான் நீங்கள் செக் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லிட்டு, அடுத்ததாக சிம்ம ராசி அன்பர்களே, சிம்ம ராசியை பொறுத்தவரையில் போராட்டம் மிகுந்த மாதமாக இந்த மாதம் அமைகிற பொழுது எப்பயும் ஓடிக்கொண்டே இருக்க வேண்டிய அவசியம் ஏற்படும். ஏன்னா சூரியன் செவ்வாய் எப்படி அமைந்திருக்கோ, ஒரு பகை கிரகங்கள், ரெண்டாவது ரெண்டு நெருப்பு கிரகங்கள் ஒன்றா இருக்குது. அதோடு மட்டுமல்ல, அது பதினஞ்சு நாட்கள் தான் இருக்குது, அதனால் பதினேழு தேதி வரலும் இருக்குமே கூட, அப்படி பார்த்தாலுமே கூட நிச்சயமாக அது இரண்டாம் வீட்டுக்கு செல்லும்போது அதனுடைய பாதிப்புகள் இருக்க தான் செய்யும். அப்போது எங்கும் ஓடிக்கிட்டே இருக்கணும், எதிலும் ஓடிக்கிட்டே இருக்கணும், அது தொழிலாக இருந்தாலும் சரிதான், குடும்பமாக இருந்தாலும் சரிதான், தலைமை பொறுப்பு ஏற்று நடத்தக்கூடிய விஷயமாக இருந்தாலும் சரிதான், அல்லது நீங்கள் ஒரு கம்பெனிக்கு ஓனராக முதலாளியாக இருந்தாலும் சரிதான், அல்லது வேலை செய்ய உத்தியோகம் செய்யக்கூடியவர்களாக இருந்தாலும் சரிதான், ரெஸ்பான்சிபிலிட்டி உங்களுக்கு கூடுவதற்கான சான்சஸ் உண்டு. கூடுதல் பொறுப்புகளை நீங்கள் சுமக்க வேண்டியது இருக்கும், குடும்பத்திலேயாகட்டும், வேலை செய்கிற இடத்துலேயாகட்டும், சொசைட்டிலேயாகட்டும், அதே குறிப்பாக அரசியலை சார்ந்தவர்கள் கூடுதல் பொறுப்புகள் உங்களுக்கு வந்து சேர்றதுக்கான சான்சஸ் உண்டு. ஸோ கவனமாக எச்சரிக்கையாக நடந்து கொள்ள வேண்டும். கூடுதல் பொறுப்பு வரும்போது அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் நடந்துக்க வேண்டிய அவசியம் ஏற்படும். அதே போல் சினிமா துறையை பொறுத்தவரையிலே இந்த மாதம் ஒரு அற்புதமான மாதமாக சிம்ம ராசிக்கு அமைகிறது. மற்ற கிரக அமைப்புகள் சரியில்லை அப்படின்னு சொன்னாலுமே கூட
சினிமா துறைக்கு இந்த மாதம் ஒரு நல்ல அற்புதமான மாதமாக அமைகிறது, நல்லது நடக்கக்கூடிய ஒரு மாதமாக அமைகிறது. ஸோ இதை கணக்கில் வச்சு பார்க்கும் பொழுது சிம்ம ராசிக்கு எந்த இடத்திலும் போராட்டம், எந்த இடத்திலும் ஒரு அந்த ஒரு உத்வேகத்தோடு செயல்படக்கூடிய ஒரு கால நேரத்தை, கால சூழ்நிலையை இந்த செப்டம்பர் மாதம் உங்களுக்கு ஏற்படுத்தி தருகிறது. குறிப்பாக சொல்ல வேண்டிய இதில் தான் ரொம்ப சக்ஸஸ் இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, சினிமா துறையில் நல்லா சக்ஸஸ் நீங்கள் பார்க்கலாம். அதே போல் அரசியலில் நல்லா சக்ஸஸ் பார்க்கலாம். அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னாக்கா ஃபேமிலியில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும், அரவணைப்புகள் இருக்கும், கொஞ்சம் வெளியூர்கள் செல்ல வேண்டிய அவசியங்கள், பயணங்கள் மேற்கொள்ள வேண்டிய அவசியங்கள் இருக்கும், ஹெல்த் வைஸ் நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும், வியாதிகள் இருக்குமே ஆனால் இந்த டிசீஸ் எல்லாம் குறைவதற்கான வாய்ப்புகள் உண்டு. ரெடியூஸ் ஆகுது, டிசீஸ்லாம் ரெடியூஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் உண்டு. உண்மையான மருந்து, உண்மையான மருத்துவம் இவையெல்லாம் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஸோ எப்படி பார்த்தாலும் சிம்ம ராசிக்கு இந்த செப்டம்பர் மாதம் ஒரு நன்மை தரக்கூடிய மாதமாக அமைகிறது. சிம்ம ராசி நேயர்களே, அடுத்ததாக கன்னிராசி நேயர்களே, கன்னிராசியை பொறுத்தவரையில் இந்த மாதம் கவனமாக நடந்து கொள்ள வேண்டிய ஒரு மாதமாக அமைகிறது. ஏன்னா மாத கடைசியில் செவ்வாய் பகவான் சஞ்சார் ஒரு பாதி நாட்கள் சஞ்சாரம் செய்கிறார்னே வச்சுப்போமே நாம. அப்போ கன்னியில் இருக்கக்கூடிய செவ்வாய், இந்த கன்னி செவ்வாய் யாருன்னா எட்டுக்குடையவனாக அமர்ந்து விடுகிறார். எட்டுக்குடையவன் ஆறில் மறைஞ்சாலுமே கூட எட்டுக்குடையவன் உங்கள் ராசியில் வந்து அமர்வது அவ்வளவு சிறப்பு இல்லை. எட்டுக்குடையவன் ஆறில் தானே சாமி மறைகிறாரு, லக்ன பிரகாரம் பார்த்தா நன்மை தானே அப்படிலாம் நீங்கள் சொன்னீங்கனாக்கா அது மனசு திருப்திக்காக சொல்லிக்கலாம். அந்த எட்டாம் அதிபதி உங்கள் ராசியில் வந்து அமர்கிறார் என்று சொல்கின்ற பொழுது பன்னெண்டு குடையவனோடு சேர்ந்து இருக்கிறார். அப்போ எட்டு பன்னெண்டு சம்பந்தப்படும் போது நிச்சயமாக கன்னி ராசி அன்பர்களே உங்களுடைய ஆரோக்கியத்தில் அதிக அக்கறை எடுத்துக்கொள்ள வேண்டும். ஏற்கனவே ஒரு ஹாஸ்பிட்டல் ட்ரீட்மெண்ட்டு அதெல்லாம் போயிட்டுருக்கிறவங்க இன்னும் கூட கூடுதலாக ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கணும். உங்கள் உடல் நிலையில் அதிக அக்கறை, அதிக கவனம் செலுத்த வேண்டும் கன்னி ராசி நேயர்களே. இன்னும் கூட சொல்லப்போனால் கன்னிராசி என்பர்களே எந்த இடத்துலையும் பேசும்போது ரொம்ப கவனமாக பேசுங்க. உங்களையெல்லாம் உங்களிடமிருந்து பணம் பறிக்கிறதுக்குன்னு ஒரு கூட்டம் அழியும். அது கிரக அமைப்பு அப்படி இருக்குது. ஏன்னா 12ஆம் அதிபதி உங்கள் ராசியில் வந்திருக்கிறதுனால எதையாவது பேசி, நைஸாக பேசி, புகழ்ந்து பேசி, அல்லது உங்களை பற்றி ஒரு உயர்வான கருத்துக்கள் எல்லாம் எடுத்து சொல்லி உங்கள்கிட்ட பைசா உருவின் போகிறதுக்காக தான் ஒரு கூட்டம் வளைஞ்சிக்கிட்டு இருக்கும். ஸோ பணம் காசு விஷயத்தில், கொடுக்குற விஷயத்தில் கவனமாக நடந்துக்கோங்க. கேஷ் ஹேண்ட்லிங் அதை நீங்கள் செய்யாமல் இருப்பது சிறப்பை தரக்கூடியதாக இருக்கும். பொதுவாக பணம் காசு இருந்தால் மனைவி கிட்டே கொடுத்து வைங்க. ஆமாம், அது சிறப்பானதாகவே இருக்கும். அப்படி தான் சாமி நடந்துக்கிட்டு இருக்கு எங்கள் வீட்டில், ஆல்ரெடி நாங்கள் தான் கொடுத்துருக்கேன் அப்படின்னால ரொம்ப சந்தோஷம். ஸோ வீண் விரயங்களை குறைப்பது சிறப்பானதாகவே இருக்கும். ஹாஸ்பிட்டல் மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் வருவதற்கான சான்சஸ் உண்டு. மற்றபடி உத்தியோகம், வருமானம், வேலைவாய்ப்பு, பிஸ்னஸ் இதெல்லாம் நார்மலாக ஆசிஷுவலாக என்ன நடக்குமோ அதே போல தான் இருக்கும். அதில் எந்த விதமான மாற்றங்களும் ஏற்படாது. ஸோ எப்படி பார்த்தாலும் கன்னிராசி என்பர்கள் இந்த மாதம் ஒரு கவனமாக நடந்து கொள்ள வேண்டிய மாதமாக அமைகிறது. ஸோ இந்த சிம்மம், கன்னி இந்த இரண்டு ராசி அன்பர்களுமே இந்த அமைப்புகள், இந்த பலன்கள் எல்லாம் உங்களுக்கு பொருந்த வேண்டும் என்று சொன்னால், அல்லது வேறு ஏதேனும் உங்களுக்கு சந்தேகம் இருக்குமே ஆனால் உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை கொண்டு நீங்கள் அதை ஒரு முறை செக் பண்ணிக்கிறது சிறப்பை தரக்கூடியதாக இருக்கும். அன்பார்ந்த துலாம் ராசி அன்பர்களே, அன்பார்ந்த துலாம் ராசி அன்பர்களே, இந்த செப்டம்பர் மாதத்தை பொறுத்தவரையில் ஒரு அற்புதமான மாதம். ராசிநாதன் ராசியிலேயே வீற்றிருக்கிறார். ராசிநாதன் ராசியிலேயே வீற்றிருக்கிறான்னு சொல்லும்போது ஆட்சி பலம் பெறுகிறார். இதனால் ஒரு நன்மை நடைபெறுகிறது. ஒரு சந்தோஷமான மாதமாக செப்டம்பர் மாதம் துலாம் ராசிக்கு அமைகிற துலாம் ராசி நேர்களே, இன்னும் ஒரு கூடுதலான ஒரு மகிழ்ச்சியான செய்தி உங்களுக்கு நான் சொல்கிறேன். இதனால் தனித்திருந்த அந்த அர்த்தாஷ்டம சனியினால் 4ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி, அர்த்தாஷ்டம சனி என்று அழைக்கப்படுகிறது. அந்த அர்த்தாஷ்டம சனி கடந்த ஒரு 6 மாதமாக தனிச்சு இருந்த காரணத்தினால் அவருடைய அதிகாரம் ஓங்கி இருந்தது. மீண்டும் குருவுடைய இணைவு அந்த அர்த்தாஷ்டம சனியுடைய பார்வையை, செயல்பாடுகளை, வேகத்தை குறைக்கும். அப்படி பார்க்கின்ற பொழுது இந்த சனி பகவானால் உங்களுக்கு ஏற்படுகின்ற அல்லது ஏற்பட்டிருக்கின்ற அந்த சிரமங்கள், கஷ்டங்கள், மனக்கவலைகள், சின்ன சின்ன மன வருத்தங்கள், குடும்பத்தில் இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகள்,
மெயினாக உங்களுக்கு ஏற்பட்ட அந்த இந்த 6 மாதத்தில் உங்களுக்கு நிறைய அந்த எக்ஸ்பீரியன்ஸ் ஏற்பட்டிருக்கும். ஒரு தலைகுனிவு, வீண் பணி அவமானம், செய்யாத குற்றத்துக்காக தலைகுனிகிறது, நீங்கள் சம்மந்தப்படாத ஒரு விஷயத்துக்காக உங்களை பேர் அங்கே நேம் ஸ்பாயில் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள் நிறையவே நடந்திருக்கும். ஆனால் அதுலேருந்தெல்லாம் ஒரு அது அப்படி தான் நடந்து தான் என்ன அப்படின்னு கேள்வி கேட்குற வகையில் அதெல்லாம் மறந்து போகின்ற வகையில் ஒரு சில நன்மைகள் நடைபெறக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைகிறது. ஆக எப்படி பார்த்தாலும் துலாம் ராசிக்கு இந்த மாதம் சிறப்பான மாதமாக, கை கொடுக்கக்கூடிய மாதமாக, மகிழ்ச்சியை தரக்கூடிய அற்புதமான மாதமாக அமைகிறது துலாம் ராசி அன்பர்களே. அடுத்ததா விருச்சக ராசி நேயர்களே, விருச்சகத்தை பொறுத்தவரையில் உங்களுடைய ராசிநாதன் ராசிக்கு லாபஸ்தானத்தில் அமர்ந்திருக்கிறார். அப்போது அதோடு மட்டுமல்ல, 12 குடியவன் 12 வீட்டில் ஆட்சி பணம் பெற்றிருக்கிறார். அதே போல் 10 குடிய சூரியன் அங்கே 15, 10ஆம் இடத்துல ஒரு 15 நாளும், 11ஆம் இடமாக லாபஸ்தானத்தில் ஒரு 15 நாட்களும் சஞ்சாரம் செய்கிறார். இதெல்லாம் வச்சு பார்க்கின்ற பொழுது ராகுவும் கேதுவும் எப்பொழுதும் போல விற்றிருக்க ராகுடைய பிடியில், ராகுடைய பிடியிலே சிக்கி இருக்கின்ற அல்லது கேதுவுடைய பிடியிலே சிக்கி இருக்கின்ற விருச்சக ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் ஒரு ஆறுதல் தரக்கூடிய விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, அது உண்மையிலேயே இந்த குருவுடைய வக்ர நிவர்த்தியாகத்தான் இருக்கும். இந்த குருவுடைய வக்ர நிவர்த்தி யாருக்கு நல்லது செய்யுதோ இல்லையோ, ஆனால் நிச்சயமாக விருச்சிக ராசி அன்பர்களுக்கு நன்மையை செய்கிறது. ஏன் கேட்டிங்கனாக்கா, விருச்சிக ராசி அன்பர்களை இந்த மாதம் அந்த குருவுடைய வக்ர நிவர்த்தி வருகின்ற பொழுது 3ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கேதுவுடைய தொடர்பு, சனிக்கேது தொடர்பில் குருவுடைய பார்வை தலையீடு வருகின்ற பொழுது அங்கே பல நன்மைகள் உங்களுக்கு நடக்கும். காரிய தடையாகட்டும் அல்லது தொழில் பிரச்சனைகள், தொழில் எதிரிகள், வம்பு வழக்கு, போட்டி பொறாமை, சண்டை சச்சரவு, வம்பு வழக்கு, இதெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு விருச்சிக ராசிக்கு. அப்போ இதுலேருந்தெல்லாம் விடுதலை பெறக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக, மகிழ்ச்சியை தரக்கூடிய மாதமாக, வம்பு வழக்குகள்லேருந்து நீங்கள் தப்பிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை இந்த மாதம் ஏற்படுத்தி தருகிறது விருச்சிக ராசி நேயர்களே. அடுத்ததாக தனுசு ராசி நேயர்களே, தனுசை பொறுத்தவரையில் இந்த மாதம் ஏற்ற இறக்கங்கள் நிறைந்த மாதமாகவே இருக்கும். என்னதான் அப் அண்ட் டவுன்ஸ் இருந்தாலுமே கூட தனுசு ராசி நேர்களை இந்த மாதம் வருமானம் அதிகரிக்கக்கூடிய மாதமாகவும், தொழிலில் நல்ல மேன்மை அடையக்கூடிய மாதமாகவும், தொழிலில் நல்ல முன்னேற்றங்கள் தரக்கூடிய மாதமாகவும் உங்களுக்கு அமைகிறது. தொழிலை பொறுத்தவரை தொழில் அமைப்புகள் சிறப்பானதாகவே இருக்கும். ஏன்னு சொன்னாக்கா, அங்கே இருக்கக்கூடிய தொழில் ஸ்தான அதிபதி அங்கே வந்து கலந்துக்கிறார். அதே போல் 9 கூடியவனோடு இருக்கிறார். அப்போ 9ஆம் அதிபதி பலம் பெறுகிறார், 10ஆம் அதிபதி பலம் பெறுகிறார். ஆனாலும் 10ல் இருக்கக்கூடிய பஞ்சமாதிபதி அதுவும் உங்களுக்கு நன்மையைத்தான் செய்கிறார். அப்போ பல வகையில் பிஸ்னஸில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும், வருமானங்கள் அதிகரிக்கும், உங்களுக்குடைய வரவு செலவுகள் அதிகரிக்கும், உங்களுக்கு வந்து சேர வேண்டிய பணங்காசுகள் அதிகரிக்கும், அதே போல் கொடுக்கல் வாங்கலில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும். இடம் சம்பந்தப்பட்டது, ரெண்ட் சம்பந்தப்பட்டது, வாடகை சம்பந்தப்பட்டது, தொழில் செய்யக்கூடிய தொழில் சம்பந்தப்பட்டது, உங்களுக்கு வந்து சேர வேண்டிய பில் பேமெண்ட்ஸ் சம்பந்தப்பட்டது, அதெல்லாம் வம்பு வழக்குகள் நிலுவையில் இருக்குமேயானால், பெண்டிங்கில் இருக்குமேயானால் அதெல்லாம் கிளியர் ஆகிறதுக்கான சான்சஸ் உண்டு. ஸோ அதுக்கான எக்ஸ்பென்சஸ் செய்ய வேண்டிய அவசியங்கள் ஏற்படுகிறது. ஒரு முறை நீங்கள் உங்களுடைய பர்த் சார்ட்டை கொடுத்து ஒரு நல்ல நேரம் பிறக்கின்ற காரணத்தினால் அந்த நல்ல நேரம் உங்களுக்கு ஆக்டிவ் ஆகுமா, நன்மை செய்யுமா, நல்லது நடக்குமா அப்படிங்கிறத ஒரு வாட்டி நீங்கள் செக் பண்ணிக்கிறது சிறப்பை தரக்கூடியதாக இருக்கும் தனுசு ராசி நேயர்களே. அடுத்ததாக மகர ராசி அன்பர்களே, மகர ராசியை பொறுத்தவரையில் இந்த மாதம் செப்டம்பர் மாதம் ஒரு அற்புதமான, அதி அற்புதமான மாதம் என்று தான் மகர ராசிக்கு சொல்ல வேண்டும். ஒரு குழந்தை தொடர்ந்து அழுதுகிட்டே இருக்குது அப்படின்னாக்கா, ஒரு 1 மணி நேரமாக அழுதுட்டுருக்கு, 1 மணி நேரமாக அழுதுகிட்டுருக்கு, அந்த பசியை அடைக்கிறதுக்கோ அல்லது அந்த குழந்தைக்கு ஆறுதல் சொல்வதற்கோ யாரும் இல்லை. காரணம் என்ன, எல்லாருக்கும் ஒரு பிஸியாக இருந்திருக்காங்க. அப்போது அந்த குழந்தைய அழுகை நிப்பாட்டுறதுக்கு ஒரு ஆள் வராது அப்படின்னாக்கா அதுதான் குரு. அந்த குருவுடைய வக்ர நிவர்த்தி இந்த மாதம் உங்களுக்கு கை கொடுக்கக்கூடியதாக ஆல்மோஸ்ட் நெருங்கிட்டது. அப்படி பார்க்கின்ற பொழுது இந்த வக்ர நிவர்த்தி என்பது நிச்சயமாக எந்த ராசிக்கு, 12 ராசியிலும் மகர ராசிக்கு தான் நல்லது, முதல் நன்மை.
கிட்டத்தட்ட ஒரு சிறை தண்டனை மாதிரி கட்டி போட்ட மாதிரி ஒரு சேர்லேயே உட்கார வச்சுட்டு ரெண்டு காவலர்களை போட்ட மாதிரி மகரராசி என்பர்கள் எந்த வேலையும் செஞ்சிருக்க முடியாது, எந்த முயற்சியும் எடுத்திருக்க முடியாது. எத்தனை முயற்சிகள் எடுத்தாலும் அந்த ஒரு நாள் அப்படியே ரொம்ப ஃபாஸ்ட்டாக போகிற மாதிரி இருக்கும், இன்னைக்கு நடந்துடுற மாதிரி இருக்கும். ஆனால் மறுநாள் விழுந்ததுனாக்கா அது அப்படியே அமைங்க போயிடும், அது அங்கேயே முடிஞ்சு போயிடும். அந்த யாசிகளே நமக்கு இருக்காது. அப்போ எடுத்த முயற்சிகள் எல்லாம் தோல்வி ஏற்பட்டிருக்கும், எடுத்த முயற்சிகள் எல்லாம் சவுத்தில் அடித்த பந்து மாதிரி திரும்ப மீண்டும் ஆரம்பித்த இடத்துலேயே வந்து உட்கார்ந்துருப்பீங்க. அப்போ இதெல்லாம் காரிய தடைய செயல், தடைய சொல், தடை வம்பு வழக்குகள், கேஸு, கோர்ட்டு கேஸு, போலீஸ் ஸ்டேஷன் சம்மந்தப்பட்டது, லோன் சம்மந்தப்பட்டது, பேங்க் லோன் சம்மந்தப்பட்டது, பத்திரங்கள் சம்மந்தப்பட்டது, டாக்குமெண்ட் சம்மந்தப்பட்டது, வீடு வாசல் வண்டி வாகனம் சம்மந்தப்பட்டது, இப்படி பல இடங்களில் பல விஷயங்களில் பண சிக்கலை போய் மாட்டிகிட்டு இருக்கக்கூடிய மகர ராசி என்பர்களே, இந்த குருவுடைய வக்ர நிவர்த்தி உங்களுக்கு நன்மை செய்கிறது. அப்போ இந்த நன்மை உங்களுக்கு நடைபெற வேண்டும், இது எனக்கு ஒத்து வருமா சாமி, இது எனக்கு நடக்குமான்னு சொல்லுங்க சாமி அப்படின்னாக்கா அது உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை கொண்டு தான் சொல்ல முடியும். அடுத்ததான் கும்பராசி நேயர்களே. கும்பத்தை பொறுத்தவரையில் இந்த செப்டம்பர் மாதம் ஒரு அற்புதமான மாதமாகவே அமைகிறது. ஏன்னா மகரத்துக்கு குரு போகிறது எப்படி அந்த மகரத்துக்கு ஒரு நன்மை தருகிறதோ அதை போல கும்பத்திலிருந்து குரு எடுத்து காலி பண்ணுறாருன்னா அது கும்பராசிக்கு சிறப்பு. இந்த குரு பயிற்சிக்கு அப்புறம்தான் ரொம்ப பாதிக்கப்பட்டிருப்பாங்க இந்த கும்பராசி அன்பர்கள். இந்த குரு அதிசாரம் போனார் ஏப்ரல் மாதம், அந்த ஏப்ரல் மாதத்துலேருந்தே அதிகமான பாதிப்புகள், அதிகமான பிரிவுகள், கேப் நிறைய இருந்திருக்கும். ரிலேஷன்ஷிப்பில் நல்ல அதிகப்படியான கேப்புகள் ஏற்பட்டிருக்கும், உறவு முறைகளில் சிக்கல்கள் ஏற்பட்டிருக்கும், குடும்பத்தில் பலவிதமான சிக்கல்களை சந்தித்திருப்பார்கள், மனிதர்களை பற்றி புரிந்து கொண்டிருப்பார்கள். சார் இவன் இவ்வளோதானா, அடா இவரை மாமியார் எப்படியா, அவருடைய மருமக எப்படியா அப்படின்னு புரிஞ்சிக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பங்களே, வாழ்க்கை அனுபவத்தை இந்த குருவுடைய அதிசாரம் உங்களுக்கு பெற்றுக் கொடுத்துருக்கும். அப்போது இந்த குருவுடைய அதிசாரம் முடிந்து வக்ரம் முடிந்து அவர் 12வது வீட்டுக்கு, உங்கள் ராசிக்கு 12வது வீட்டுக்கு போகிறார் அப்படின்னு சொல்லும்போது கும்பராசி நேயர்களே, 12 ராசியை விட இந்த குருவுடைய வக்ர நிவர்த்தி உங்களுக்கு நன்மையை செய்கிறது. எப்படி மகரத்துக்கு நன்மையை செய்யுதோ அதை போல் கும்பத்துக்கு நல்லது நடக்கும். அவர் 6 மாதமாக 7 மாதமாக நடக்காத விஷயங்கள்லாம் கூட இந்த மாதம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும், தொழில் வாய்ப்புகள் அதிகரிக்கும், தடைப்பட்ட விஷயங்கள் எல்லாம் நடக்கும், தடைகள் விலகும், நல்லது நடக்கும் கும்பராசி நேயர்களே. அடுத்துதான் மீனராசி அன்பர்களே. மீனராசியை பொறுத்தவரையில் இந்த மாதம் ஒரு சிறப்பான மாதம், செப்டம்பர் மாதம் ஒரு அற்புதமான கை கொடுக்கக்கூடிய மாதம். ஏன்னா ராசிக்கு 12வது வீட்டில் அமர்ந்திருக்கக்கூடிய உங்களுடைய ராசிநாதன் 11ஆம் வீடாகிய லாபஸ்தானத்திற்கு செல்கிறார். அப்போ மீண்டும் ஒரு ஓல்டு சுச்சுவேஷன். இப்போ இந்த ஜனவரி பிப்ரவரிலாம் பரவாயில்ல சாமி, நல்லா தான் இருந்தது. ஆனால் ஒரு ஏப்ரல் மாதத்துக்கு அப்புறம் தான் கொஞ்சம் டைட் ஆகிடுச்சு. ஆனால் வேலை இன்னமும் வேலை டைட்டாக இருக்குங்க, நல்லா தான் போதுங்க. ஆனாலுமே கூட மனசு ஒரு திருப்தி இல்லைங்க. நிறைய சொந்தங்களை நாங்கள் இழந்து விட்டோம் சாமி, அது எங்கள் மேலேயும் தப்பு இருக்குது சாமி, நாங்களும் கொஞ்சம் சுயநலமாக இருந்துட்டோம் சாமி அப்படின்லாம் சொல்லக்கூடிய வகையில் அந்த குடும்ப உறவுகள் முறைகளில் அல்லது ஃப்ரெண்ட்ஸில் அல்லது ஃப்ரெண்ட்ஷிப்பில் உறவு முறைகளை நிறைய நீங்கள் மிஸ் பண்ணியிருப்பீங்க. அந்த சுயநலத்துக்கு காரணம் 12ஆம் இடத்தில் இருந்தக்கூடிய அந்த குரு பகவானும் லாபஸ்தானத்தில் இருந்த சனியும் உங்களுக்கு அந்த சூழ்நிலையை ஏற்படுத்தி கொடுத்திருப்பார்கள். இதெல்லாம் நீங்கள் ரியலைஸ் பண்ணி அனலைஸ் பண்ணி மீண்டும் ஒன்று சேர்வதற்கான வாய்ப்புகள் உண்டு. குடும்ப உறவுகள், பிரிந்த உறவுகள், கணவன் மனைவி, நண்பர்கள், குடும்ப உறவுகள், பெற்றோர்கள், பிள்ளைகள், இதெல்லாம் பிரிந்த உறவு முறைகள், அது ஆண் பெண் ரிலேஷன்ஷிப் ஆகட்டும், காதலர்கள் ஆகட்டும், அதே மாதிரி பிரிந்த உறவுகள் மீண்டும் ஒன்று சேர்வதற்கான ஒரு அற்புதமான வாய்ப்பை இந்த மாதம் ஏற்படுத்தி தருகிறது. அதே போல மீனராசி என்பர்களே, பலவிதமான பண சிக்கலில், ஃபண்ட் டிமாண்டில் மாட்டி சிக்கியிருக்கக்கூடிய, லோன் பிரச்சனையில் மாட்டி சிக்கியிருக்கக்கூடிய, அல்லது லோன் பிரச்சனை ஒரு பக்கம் சாமி, வட்டி கட்டுறது ஒரு பிரச்சனையாக இருக்குது, வருமானம் இல்லை, நான் போட்ட முதலீடுகள் கொஞ்சம் நஞ்சம் இல்லை சாமி, அதிகமான முதலீடுகள் போட்டிருக்கோம், அதெல்லாமே லாஸ் ஆகிடுத்து போகிறோம், தப்பிச்சா போகிறோன்னு எழுந்து ஓடி வந்துடுற மாதிரி தான் சூழ்நிலைகள் இருக்குது அப்படின்லாம் சொல்லக்கூடிய
இந்த மீனராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் ஒரு அற்புதமான மாதமாகவே இருக்கும். உங்கள் குறைகள் எல்லாம் நிவர்த்தி ஆகக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைகிறது மீனராசி அன்பர்களே. அன்பு நேயர்களே, நம்ம பதிவின் தொடக்கத்தில் சொன்னதை போல நாம் பார்த்த இந்த 12 ராசிக்கும் பலன்கள் ப்ரெடிக்ஷன்ஸ் ஜென்ரல் ப்ரெடிக்ஷன்ஸ் ஆகும். இந்த ரெமெடி ஆகட்டும் எல்லாமே ஜென்ரலானதாக இருக்கட்டும். ஸோ உங்களுக்கு ஸ்பெசிஃபிக்காக உங்களுடைய கொஸ்டின்ஸுக்கு ஆன்சர் வேண்டும் என்று சொன்னால் அது உங்களுடைய பர்த்சாட்டை கொண்டு தான் பதில் சொல்ல முடியும் என்பதை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் வேறு ஒரு அற்புதமான பதிவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் தாம்பரம் ஈசனேசன். நன்றி, நமச்சிவாயம், ஜெய் வாராகி, ஜெய் ஜெய் வாராகி.